வாங்க என்ன நீங்க வெக்கப்பட்டுக்கிறீங்க வாங்க ஐயாவை எப்பவுமே பாக்கலாம் நீங்க என்ன நீங்க பழைய மாதிரி இல்ல ஐயா மாறிட்டாரு நல்லா இருக்கீங்களா அப்புறம் வீட்ல எப்படி இருக்காங்க அப்பா வந்து நல்லா இருக்காரா அப்ப எல்லாம் உங்க குடும்பமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ரமேஷ் தம்பி வீட்டுல பாட்டுல இருக்காங்களா தோசை எல்லாம் ஒழுங்கா சுத்துறாங்களா இல்ல என்ன குடு நான் வந்து சுட்டு தரேன் தோசை வேணாம் ஓகேவா ஆரம்பிக்கலாங்களா பின்னால என்ன மேற்பட்ட விஜயனுடைய தொண்டர்கள் தற்போது விஜய் அவர்களை சூழ்நிலையிலிருந்து செல்பி எடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது இஸ்லாமிய சமுதாயத்துல சார்ந்தவர் நானும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹிஜாப் போட்டதே வந்ததே கிடையாது நாங்க வந்து பெங்களூர்ல சொன்னது என்ன பள்ளிக்கூடத்துல உள்ள வரும்போது நீங்க இது அணிந்து வராதீங்க சொல்றோம் துண்டு போட்டுட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல நாங்க ஹிஜாப் போட்டுதான் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவோம் அடம் பிடிக்கும் போதுதான் சில குழந்தைங்க வந்து காவினி போட்டுட்டு துண்டு போட்டுட்டு உள்ள போயிருக்காங்க இல்ல சார் அவன் இந்த நாட்டை வெட்டி வருது என்ன சொல்றேன் ஓட்டு போற நமக்கு தானே போடுறாங்க ஓட்டு நம்ம நம்ம தான் போடுறாங்க ஆனா சீட்டை பூரா வீட்டு கொண்டு போறாங்க கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலனா நீதான் நம்ம முதல் திருடன் நம்ம முதல் குற்றவாளி பிஜேபி ஜெயிக்குமா நோட்டா ஜெயிக்குமா நோட்டா ஜெயிக்கும் என்ன 18 ஸ்டேட் சென்ட்ரல் யாரு தாடி காட்டுறா தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆக